முதல் வாசகம் திரு தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அந்நாள்களில் பவுளுடன் சென்றவர்கள் அவரை ஏதென்சு வரை அழைத்துச் சென்றார்கள் சீலாவும் திமோத்தேயும் விரைவில் வந்து சேர வேண்டும் என்னும் கட்டளையை பவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பிச் சென்றார்கள் அரையோப்பாகு மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது ஏதென்சு நகர மக்களே நீங்கள் மிகுந்த சமயப்பட்டுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன் நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிப்பீடம் ஒன்றை கண்டேன் நீங்கள் அறியாமல் வழிபட்டுக் கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர் மனிதர் கையால் கட்டிய திருக்கோவில்களில் அவர் குடியிருப்பதில்லை அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்றனைத்தையும் கொடுப்பவர் அவரே எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களிடம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்கச் செய்தார் அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்துக் கொடுத்தார் கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படிச் செய்தார் தட்டித் தடவியாவது தம்மை கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார் ஏனெனில் அவர் நாம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார் அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம் இயங்குகின்றோம் இருக்கின்றோம் உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல நாம் அவருடைய பிள்ளைகளே நாம் கடவுளுடைய பிள்ளைகளாயிருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன் வெள்ளி கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை ஆனால் இப்போது எங்குமுள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார் ஏனென்றால் ஒரு நாள் வரும் அப்போது தாம் நியமித்த ஒருவரை கொண்டு அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார் இறந்த அவரை உயிர்த்தள்ள செய்ததன் வாயிலாக இந்நம்பிக்கை உறுதியானது என எல்லாருக்கும் தெளிவுபடுத்தினார் இறந்தவர் உயிர்த்தள்ளுதல் என்பது பற்றி கேட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர் மற்றவர்கள் இதை பற்றி நீர் மீண்டும் வந்து பேசும் கேட்போம் என்றார்கள் அதன் பின் பவுல் அவர்கள் நடுவிலிருந்து வெளியே சென்றார் சிலர் நம்பிக்கை கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர் அவர்களுள் அரையோ பாகுமன்றத்தின் உறுப்பினரான தியோனிசியோவும் தாமரி என்னும் பெண் ஒருவரும் வேறு சிலரும் அடங்குவர் இவற்றுக்கு பின்பு பவுல் ஏதென்ஸை விட்டு குறைந்துக்கு போய் சேர்ந்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு யோவான் எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவசனங்கள் பன்னிரண்டு தொடக்கம் பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி அவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார் தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே எனவே தான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி இறையேசுவுக்கு பிரியமான சகோதரங்களே மீண்டும் ஒரு நாளாக இறைவனுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் சந்தோஷம் அடைகின்றேன் இந்த வகையில் இந்த காலங்களில் பாஸ்கா காலம் ஆறாவது வாரம் நாங்கள் ஏற்கனவே சிந்திப்பது போன்று ஜேசு சென்று துணையாளரை அனுப்புவார் பரிசுத்தாவியானரை பற்றி நாங்கள் சிந்திக்கின்றோம் இன்றைய நாளிலும் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அல்லது அவருடைய செயற்பாடு எவ்வாறு இருக்கும் இது என்பதை இந்த வார்த்தைகள் ஜோவா நட்சின் வார்த்தை நூடாக எங்களுக்கு சொல்கின்றது அதாவது தூயாவியானவர் வரும் பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் அவருடைய செயற்பாடு அதுபோலவே அவர் தாமாகவே எதையும் பேச மாட்டார் தான் கேட்பதை பேசுவார் வரப்போகவற்றை உங்களுக்கு அறிவிப்பை தான் தூயாவியானவருடைய செயற்பாடு இப்போ இவ்வாறான செயற்பாடுகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் தாமாகவே எதையும் பேச மாட்டாங்க தாம் கேட்பதையே பேசணுவாங்க அவ்வாறு ஒரு வார்த்தை எங்களோடு வார்த்தையாக வாழ்க்கையாக அமையும் பொழுது அங்கு தான் இப்போ எங்களுடைய வாழ்க்கையை சுற்று முற்று நோக்கும் பொழுது நாங்கள் இவ்வாறு தாமாகவே எதையும் பேசுகிறோமா ஆட்டி வாயில் வந்தது எல்லாம் சொல்லிடுவோம் எதை காண்கின்றோமோ அதெல்லாம் இல்லை சில நேரங்களில் நாங்கள் ஊகித்து சொல்லுவோம் இது இவ்வாறு நடந்திருக்கலாம் என்று சொல்லி நடந்த ஒரு விடயத்தை நாங்கள் இரட்டிப்பாக்கி ஊகித்து ஒரு சிறு விடயத்தை பெரிதாக ஊதி அதை நாங்கள் சமூகத்தில் பரவல் விடுவோம் நாங்கள் அப்போ இவ்வாறான வாயில் வந்ததெல்லாம் இருக்கிறது எப்படியெல்லாம் வாயில் வருமோ எதுதான் நாங்கள் சிந்திக்கின்றோமோ அதெல்லாம் நாங்கள் சில நேரங்களில் விட்டு நாங்கள் எதை காண்கின்றோம் அது இல்லை அது சில நேரங்களில் யாராவது சொல்லியிருப்பாங்க அதை ஊகித்து நாங்கள் பெரிதாக்கி சொல்கிறது அப்போ இவ்வாறான செயற்பாடுகள் எங்களில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது உண்மையாகவே பரிசுத்தாவியானவருடைய செயற்பாடு அல்ல அவர் பரிசுத்தாவியானவருடைய செயற்பாடு என்ன என்றால் அவர் தாமாகும் இதை பேச மாட்டார் தாம் கேட்பதையை பேசுவார் வர வர வரப்போகின்றவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அப்போ இவ்வாறான செயற்பாடுகள் உள்ளவர்கள்தான் தூயாவியானவரை முழுமையாக கண்டடைந்திருக்கின்றார்கள் ஆகவே நாங்களும் பரிசு தாவியானவர் வரப்போகின்றார் தினம் நாங்கள் கொண்டாடப் போகின்றோம் எங்களுடைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் சோதித் வேண்டும் நான் ஞானஸ்நானத்தின் மூலமாக பரிசு தாவியானவை பெற்றிருக்கின்றேன் அதை நான் வாழ்வாக்கிக் கொண்டிருக்கிறேனா என்பதை